பெரிய பாம்பா நான் பார்த்ததே இல்லையா ஜமா? போடா போடா, அது பயப்படுது, எடுத்து போடா. எப்பா அந்த பாம்பு என்ன ஒரு அரிசியம் கொஞ்சம் கிடக்குதா? என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன். இருந்தாலும் இருக்கும், எந்த பாம்புல எந்த புத்து இருக்குமோ? நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பழக்க குபேர்னு குபேர்னு ஆயிடுவேன். பாம்பு வளர்க்கறது பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா அவனும் பாம்பை வளர்த்து பணக்காரன் ஆயிடுவான். பைத்தியக்காரன் அவனு. பணத்துக்கும் பாம்புக்கு என்னடா சம்பந்தம்? இருக்கு இருக்கு சப்பா, வேணும்னா பாருங்களேன். பத்தே நாள் இந்த பாம்பு லடக்கு மாணிக்கத்தை கேட்க போ. இதான் ரகசியமா? மாணிக்கம் கட்டுதாடு. என்னங்க இது? குழந்தைய போய் படார படார் நடிக்கிறீங்களே. படாருந்து படாத பக்கம் பட்டுதுனா நிக்கிற ஒரே ஒரு நாள் தவணை கொடுங்க. எமன் தவணை கொடுத்தாலும் கொடுப்பான், இந்த ஈசன் கட்டி கொடுக்க மாட்டான் தெரியுமா? தாண்ட சொல்லு, அவனை போய் தாண்ட சொல்லு. ஈசன் செட்டியாரு எவ்வளவு இரக்கம் உள்ளவர், ஏழைகளை கண்டா எவ்வளவு உருக்கம் உள்ளவர். அவர் என்ன மத்தவங்க மாதிரி ஒட்டிக்கு ரெட்டி வட்டி வாங்குறாரா? காசுக்கு காசு தானே வாங்குறாரு? இவ்வளவு தர்மமான வட்டி எட்டியாத பயலுங்க ஏன் கடை வாங்குறான் சொல்லியா? என்னங்க இது? ஆபத்து சமயத்துல ஆனானப்பட்ட பணக்காரன் கூட கடை வாங்குறான். அர்த்தம் இருக்கு, திருப்பி கொடுத்தாலும் கொடுப்பான், குழைச்சி போடணும். ஆனா நான் ஏழைங்க, எனக்கு அந்த எண்ணம் வராதுங்க. வராதியா? ஆனா இப்ப வந்துருச்சே. இப்போ முதல்ல உங்களுக்கே வந்துருச்சு, அடுத்தா போல எனக்கு வரும் சொல்றியா? பயிர் பாக்கலன்னா கட்டுருவோம், கடன் கேட்கலன்னா கட்டுருவோம். இது பழமொழி. ஆமா அசல். ஐயோ நான் அசல் தானே? என்ன கேட்கலையா? பணம் அசல் என்ன? 50 பணம். வட்டி மாசுக்கு 50? தவறு வட்டி அதுவும் 50 தான். அதுவும் 50 தான். அது ஏங்க ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு ஊர் வர்ற கொள்ள அடிக்கிறீங்க? யார் நீ? 50 பணத்துக்கு 150 பணம் வாங்குறதா போல. நீ போ உள்ள கண்ணிசாமி. இன்னைக்கு பொழுது சாய அசலும் வட்டியும் வந்து சேரணும், இல்லன்னா நாளைக்கு ஓடி. ஐயா வயசுல அடிக்காதீங்க, எப்படியாவது கட்டிடுறீங்க. பதினாறு ஆண்டுகளாக என் அருகிலேயே இருந்த உன்னை பல மாதங்கள் விட்டு பிரிவதென்றால் முடியுமாப்பா? முடியுமா? பிரிவு மனித வாழ்க்கை சகஜமாக நேரிடக்கூடியதுதானே. இழியில் நூல் அறுந்து விட்டால் மறுபடியும் இணைத்து விடுகிறோம் அல்லவா? மெத்த படித்த உன் தத்துவ பேச்சு கேட்பதற்கு அழகாய்த்தான் இருக்கிறது, ஆனால் துடிக்கும் என் இதயம் கேட்க மாட்டேன் என்கிறதே தம்பி. என்னம்மா? அப்பா சொல்வதை கேள் மருதவான். வாரி வாரி வழங்கினால் பற்றாத செல்வம் நம்மிடம் இருக்கும்போது நீ வேறு எதற்கு கடல் கடந்து செல்ல வேண்டும்? தேனியை தேன் சேர்க்காது என்று சொன்னால் நின்று விடுமா? நான் பார்த்து பார்த்து சலித்து போன பொண்ணு மணியும் தானே நீ கொண்டு வரப்போகின்றாய்? உன்னை விட மேலானதே நான் கொண்டு வந்தால்? உன்னிலும் உயர்ந்தது எனக்கு ஒன்றும் இல்லையடா மகனே. வருந்தாதீர்கள் அப்பா, இந்த ஊரே வேக்கும்படியான ஒன்றை நான் கொண்டு வருகிறேன். அதை நீங்கள் வாணிபம் செய்தால் லாபம் உங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே கிடைக்கும். மருதவானா, நீ போகத்தான் வேணுமா? சொல்றத கேளுடா. அம்மா, அவன் என்ன சொன்னாலும் கேட்க போவது. விழுந்து விட்டதப்பா. மகனே, நீ சந்தோஷமாக போய் வா, அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்கு போவான், நாலும் உள்ளவன் நீ ஏன்டா வெளிநாட்டுக்கு போகணும்? நாலும் உள்ளவன் அப்படின்னா என்னப்பா? ஒண்ணு ரெண்டு மூணு நாளா? அது இல்லடா என் கண்ணு, உங்க அப்பா கிட்ட இருக்கிற ஆஸ்தி. அப்படின்னா
தான் நீதிய மறைக்கிற திராசு, நிறைய குறைக்கிற படிக்கல்லு, உரச்சி எடுக்கிற உரக்கல்லு, உருட்டி எடுக்கிற மெழுகு. அப்பா இப்படி தான் சம்பாதிச்சாரா? நீ எப்படி சம்பாதிச்சாரு? உங்க அப்பா இதெல்லாம் ஒழுங்கா சம்பாதிச்சாரு நினைச்சியா? ஒழுங்கா சம்பாதிக்காம உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டாந்து கொட்டினாங்க. ஏன் கொண்டாராம? எங்க அப்பா வீட்டுல இருந்து அண்டா குண்டா அடுத்து பாத்திரம் அத்தனையும் தான் கொண்டாந்தேன். அண்டா சொம்பு கொண்டாந்துட்ட பெரிய பத்து வேலை நிலத்தை கொண்டாந்த மாதிரி வந்ததை மறந்துட்டு பேசாதடி. வந்தாளா இவ? வாடா அத்த, உன்னை சொல்லணும் அத்த. நீ சொன்னேன்னு இவளை கட்டின, இப்ப இவ எதிர்த்து பேசுறான். நீ வரும்போது எப்படி வந்த கேக்குறேன். இப்படிதான் வந்த? இப்ப எப்படி இருக்க மறந்துட்டிய? அம்மா அண்டா குண்டாலாம் எனக்கு தெரியாம எப்பமா கொண்டாந்த? அப்ப நீ வயசுல இல்லடா. மவனே ஏண்டா கண்ணில தண்ணி விட்டு இருக்கிற? மருதவான அக்கறை சிமிக்கு போறானா? அவன் அக்கறைக்கு போனா இக்கரையில இருக்கிறவன் இவன் அழுகுறான். இவனும் போறானா? இவன் மூஞ்சிக்கு ஏண்டாடே என்னங்க? இல்ல புடிச்ச தராச முள்ள ஒதுக்க தெரியுமா? இல்ல அதை படிக்கல மாத்தி போட்டு கலப்பட தெரியுமா இவனுக்கு? அட இந்த வியாபாரம் வேணாம், கலப்பட வியாபாரம் நல்லா நடக்குது. அதாவது தெரியுமா, எதை எதுல கலந்தா எவ்வளவு லாபம் வரும் இல்லையா? பக்காவுக்கு முக்கா கலந்தா எவ்வளவு லாபம் வரும் அது தெரியுமா இவனுக்கு? நேத்து முளைச்ச கிள்ளி கீரை பாவம். ஐயா அனுபவம் என்ன? எத்தனை ரத்தனத்தை எடை போட்ட கை, எத்தனை தங்கத்தை அளவெடுத்த கை, மரகதான் மாணிக்கத்தை மடியில வச்சு செலாவணி பண்ண கை அந்த கை. அதுக்கு வயசு வேணாம். மலை எங்க மடு எங்க? மலை எங்க மடு எங்க? சின்னையாவுக்கு பொட்டி தயாராயிருச்சுங்க. பொட்டி கூட தயாராயிடுச்சு. மருவு தெருவுல போய் கட்டுக்கழுத்தி சங்கனம் பாத்துட்டு சீக்கிரம் போ. ராவுகாலம் வரதுக்கு முன்ன குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தனுங்க. ராவுகாலம் வரணுமா? நீதான் 16 வருஷத்துக்கு முன்னாலேயே பெத்து வச்சிருக்கே ஒரு ராவுகாலத்தை. போதும் குழந்தை அப்படி சொல்லாதீங்க, சீக்கிரமா கொடுக்கறத கொடுத்து அனுப்புங்க. என்னமோ வயித்த கட்டி வாய கட்டி சம்பாதிச்ச சொத்து, அதை அழிக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த கிழமை வந்து நம்ம வீட்டுல திறந்துருக்கு. என்ன ஆகுதோ ஏதாவது? ஒண்ணு ஆகாது. 1 லட்சம் பொண்ணு கொடுத்து அனுப்புங்க. அம்மா அப்பாவை நல்லா கவனிச்சுக்கோ. சோறு தின்ன கையோட தூங்க வச்சிரு, இல்லாட்டி இவங்க ரெண்டு பேரும் வந்து அடிக்கடி தொல்லை கொடுப்பாங்க. போடா, எங்களை பத்தி தெரியும், போடா. அம்மா நான் வர்றேம்மா. ஏப்பா என்னை ஆசீர்வதியுங்கள். ஒண்ணுதான்டா இல்ல என் குழந்தை. ஒரே சூன்யமா தோணுது. எப்பவும் மருதவான நினைவுதான். பிள்ளையா வளர்க்கும் போதே உனக்கு அது மேல இவ்வளவு பாசம் இருக்கே, அதுவே உன் சொந்த பிள்ளையா இருந்துட்டா. மருதவாணன் என் சொந்த பிள்ளைதான் அக்கா. ஜென்ம ஜென்மாந்திரமா அவனுக்கு எனக்கும் தொடர்பு இருந்ததுனாலதான் இந்த பிறவிலேயே அவன் எனக்கு பிள்ளையா வந்திருக்கான். விலைக்கு வாங்கின பிள்ளைகிட்டயே இவ்வளவு அளவுக்கு மீறி பாசத்தை வச்சிருக்கே. இந்த பாசம் ஒண்ணு எங்க கொண்டு போய் விடுமோ தெரியல. ஆசைக்கும் பாசத்துக்கும் ஒரு அளவு வேணும்னு சொல்லுவாங்க. இருக்கலாம், ஆனா மருதவாணன் என்னையும் அறியாமல் என்னை பித்தனாக்கி விட்டானே, நான் என்ன செய்வேன்? உன் விருப்பம் கண்ணை மூடி மறைக்கும் போது எல்லாம் அப்படித்தான் தெரியும். ஆனா நான் சொல்றதுலயும் உண்மை இருக்கு தம்பி. சரி சரி நான் வர்றேன் அக்கா. என் குழப்பத்தை நீ அதிகமாக்கிட்ட. கொஞ்சம் பொறு தம்பி, ரொம்ப நாளா வீட்டுக்காக வீடு தேடி வந்திருக்கேன். இதோ வந்துட்டேன். தம்பி அப்பம்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இந்த சாப்பிடு. அப்பமா?